சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிளங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் தமிழ் புத்தாண்டு தின விழா மற்றும் திருவள்ளுவர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருச்செந்தூர் அருகே உடன்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் மாவட்ட அமைப்பாளர் இளமாறன் தலைமையில் தமிழ் புத்தாண்டு தின விழா மற்றும் திருவள்ளுவர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 9ஆம் வகுப்பு திறனாய்வு தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற அக்ஷயா என்ற மாணவிக்கு கட்சியின் சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் ஆதிமொழி, தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் முரசு தமிழப்பன், மாநில கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இரண்டாம் புரட்சியாளர் எழுச்சி தமிழர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக தமிழ் புத்தாண்டும் தமிழ் புலவர் உலக பொதுமறையை எழுதிய ஐயன் திருவள்ளுவனின் பிறந்தநாள் விழாவும் உடன்குடி பகுதியிலே மிகவும் எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு தொழிலாளர் விடுதலை இயக்க முன்னணியை சார்ந்த செயலாளர் இளமாறன் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மற்றும் சிறப்புரையாக தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் முரசு தமிழப்பா அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் மற்றும் அநேக கட்சி நிர்வாகிகள் இதில் பங்கு பெற்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே தலித் இளைஞரை தாக்கியவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காவல்துறையினரிடம் புகார் மனு அளித்தனர். பூதலூர் அருகே ஐயாசாமி பட்டியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு தலித் மக்கள் சார்பில் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. அப்போது ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த 5 பேர் தலித் இளைஞர் ஆசை தம்பியை சாதியின் பெயரை சொல்லி திட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் ஆசை தம்பி மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ஆசை தம்பி சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தலித் இளைஞர் ஆசை தம்பியை தாக்கியவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நெறியாளர் கிட்டு தலைமையில் தஞ்சை காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமாரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புகார் மனு அளித்தனர். அப்போது ஏராளமானோர் உடன் இருந்தனர். தஞ்சை மாவட்டம் வல்லம் காவல் நிலையம் சரகத்துக்கு உள்ளடங்கிய ஐயாசாமி பட்டி மற்றும் செல்லப்பன்பேட்டை இரு கிராமங்களில் பொங்கல் திருவிழாவின் மூலமாக அங்கு நடந்த சாதிய விதியாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். அத்தகைய சாதி விரியாட்டத்தை ஒட்டி இன்று காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் அவர்களை சந்தித்து கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து முறையிட்டிருக்கிறோம். உண்மையான குற்றவாளிகளை அந்த சாதி வெறி கும்பலை கைது செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம். ஆக வல்லம் காவல் நிலைய சர்க்கத்தில் தொடர்ந்து இது போன்ற பொங்கலோ அல்லது தீபாவளி போன்ற பண்டிகை வந்தாலே அந்த பகுதியில் இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற சாதி வீரர்கள் தொடர்ந்து இதுபோன்ற தலித்துகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது சாதி விரியாட்டத்தை நடத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதுடன் காவல்துறை இந்த இரு கிராமங்களில் நடந்த சம்பவங்களை தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய தவறினால் எழுச்சி தமிழர் அவருடைய வழிகாட்டுதல்படி அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் ஆர்ப்பாட்டமாக இந்த போராட்டம் வலுப்பெறும். ஆக காவல்துறை அதிகாரிகள் ஒருதலபட்சமாக நடந்து கொள்ளாமல் அங்கே ஒரு சுமூக
சமூக ஒற்றுமை இணக்கத்தை உருவாக்க வேண்டும். மேலும் அங்கே இருக்கிற மைனாரிட்டியாக இருக்கிற தலித் மக்களுக்கு உடனடியாக 24 மணி நேர காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை தமிழக அரசுக்கு வைக்கிறோம். மேலும் இதுபோன்ற கலவரங்கள் நடக்காத அளவுக்கு மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர் தலைமையில் ஒரு இணக்கமான ஒரு சமூக ஒற்றுமைக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென தமிழக அரசையும் தஞ்சை மாவட்ட ஆட்சியாளரையும் மாவட்ட கண்காணிப்பாளர் திரு மதிப்புமிகு செந்தில்குமார் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் பாட்சா மற்றும் மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் ஹஜ் மானியம் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தருமபுரி கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மோடி அரசு, இந்துத்துவ அரசு இஸ்லாமியர்களை வன்மையாக கண்டிக்கும் வகையில், இஸ்லாமியர்களை நசுக்கும் வகையில் பல திட்டங்களை செய்து வருகிறது. இதை கண்டித்து இன்றைய தினம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்து கொண்டு இருக்கிறது. மேலும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக்கொள்கிறேன். மத்தியிலே ஆட்சி செய்யும் மோடி அரசு இந்து வெறி மத அரசு, இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளையும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களையும் குலைக்கின்ற வகையிலே தொடர்ந்து மோடி அரசு செயல்பட்டு வரும் இந்த நேரத்தில் அவங்க புனிதத்தலமான ஹஜ்ஜி பயணத்திற்கு அரசின் கான்சியஸ் வழங்கிய அந்த மானியத்தை திடீரென்று ரத்து செய்திருக்கிறது. காரணம் கேட்டால் அந்த பணத்தை எடுத்து இஸ்லாமிய மக்களுடைய கல்விக்காக செலவு செய்கிறோம் என்று ஒரு போலியான குற்றச்சாட்டை ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த குற்றச்சாட்டு மிகப்பெரிய போலியானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு சாதிக்கும் என்னென்ன சலுகைகள் வழங்க வேண்டும் என்று தெளிவாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் மறந்துவிட்டு இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கின்ற வகையில் அவங்களை தொடர்ந்து இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கி மோடி அரசு வந்து இது போன்ற கேவலமான செயல்கள்லாம் செயல்பட்டு. வந்தவாசியில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜன் மாரடைப்பால் மரணமடைந்தார். அவரது உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் பகலவன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் சிவகுமார் மற்றும் மேத்தா ரமேஷ், வீரமுத்து, ஏழுமலை, தசரதன், ரமேஷ், அசோக், விநாயகம், சீனு, காளி, இருதயராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் முன்னாள் மாவட்ட செயலாளரும் சாதி ஒழிப்பு போராளியுமான இனியன் கடந்த 2006 உயிரிழந்தார். அவரது நினைவேந்தல் நிகழ்வு குடவாசல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இனியனின் திருவுருவப் படத்திற்கு மகளிரணி மாநில துணை செயலாளர் அமுதா இனியன் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குடவாசல் தாலுகா கடைவீதியில் இருந்து ஊர்வலமாக சென்று அவரது நினைவிடத்தில் மாலையிட்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் குடவாசல் தனியார் திருமண மண்டபத்தில் இனியனின் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் உஞ்சை அரசன், ஏ சி பாவரசு, திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வடிவழகன், திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம், நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு, மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன், தஞ்சை மாவட்ட நெறியாளர் கிட்டு, புதுவை மாநில செயலாளர் தமிழ் செல்வன், குடவாசல் ஒன்றிய செயலாளர் சிறை செல்வன், செய்தி தொடர்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளராக பணியாற்றிய திருவாரூர் மாவட்ட அமைப்பாளர் மாவீரன் இனியன் அவர்கள் கடந்த 2004 படுகொலை செய்யப்பட்டார்கள். அவருடைய வீரவணக்க நிகழ்ச்சி இன்றைய தினம் குடவாசல் நகரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது போன்ற சாதிய வன்கொடுமையால் எந்த ஒரு தலைவர்களும் பலியிடக்கூடாது என்கிற நோக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் களம் கண்டு வருகிறது. எனவே எதிர்காலத்தில்
இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம். போராளிகள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள் என்பதற்கு சான்றாக இன்றைய தினம் எங்களையெல்லாம் மனிதனாக்கி விட்டு சென்ற திருவாரூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைப்பாளர் இன்னினருடைய வீரவணக்க நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நாகை மாவட்டத்தின் சார்பாக வீரவணக்கத்தை செலுத்துகிறோம். இது போன்ற சம்பவங்கள் நாடெங்கிலும் எந்த மூலம் எடுக்கலும் முடுக்கிலும் நடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் அதை எதிர்க்கும், வீண் திருப்பி பதிலடி கொடுக்கும் என்பதை இதன் மூலம் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாவீரன் இனியன் வன்முறையாளர்களால் சில ஆண்டுகளுக்கு முன் படுகொலை செய்யப்பட்டார். மிகச்சிறந்த களப்போராளியான அவரை இழந்திருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி மிகுந்த ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கிறது. அவரை போன்ற நல்ல தோழர்களை இழந்தது எங்களுக்கெல்லாம் பெரிய இழப்பு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனியும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைத்து சமூகங்களையும் கேட்டுக்கொள்கிறோம். மாவீரன் இனியன் அவர்களுடைய 13 ஆண்டு நினைவஞ்சலி இன்னைக்கு தினம். மாவீரன் இனியன் அவர்களுடைய பணிகளை தொடர அவர் போல திருவாரூர் மாவட்டத்தில் பல இனியன் பிறப்பார்கள். இதுபோன்ற போராளியை நாம் இழக்க மாட்டோம், மீண்டும் மீண்டும் எழுவோம் நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். சாதி ஒழிப்பு களத்தில் சாதி வெறியர்களால் தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்கின்ற இனியன் அவர்களுடைய 13வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்றைக்கு தோழர்கள் ஊர்வலமாக வந்து அவருக்கான மரியாதையை செலுத்தியிருக்கிறார்கள், வீர வணக்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சாதி பெயரால் மதத்தின் பெயரால் தனிப்பட்ட முறையில் உரிமைக்காக போராடுபவர்களை கொல்வது என்பது இந்துத்துவத்தினுடைய கோர முகம். அந்த கருத்தியலுக்கு பலியான அந்த வன்முறையாட்டத்துக்கு பலியான தோழர்கள் ஒருவர் இனியன். அவருடைய இறப்பு திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை சாதி ஒழிப்பு களத்தில் போராடுகின்ற அந்த தோழர்களுடைய கடைசி இறப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய விருப்பம். சாதி ஒழிப்பு களத்தினிலே திருவாரூர் மாவட்டத்தில் துவக்க காலகட்டத்தில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி விடுதலை சிறுத்தைகள் தலைவனுடைய வழிகாட்டுதலின்படி மிகப்பெரிய அளவிலே விதையை விதைத்து இங்கே பயிர் செய்து தன்னை மாய்த்திருக்கிற எங்களுடைய அரசியல் வழிகாட்டி மாவீரன் இனியன் அவர்களுக்கு இன்றைய தினம் மிக துக்கத்தோடும் கனத்த இதயத்தோடும் நாங்கள் நினைவஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறோம். மறைந்த மாவீரன் இனியன் அவர்கள் இந்த பகுதியிலே அனைத்து சமூக மக்களோடு பணியாற்றியவர். இன்றைய தினம் எங்களை விட்டு 13 ஆண்டுகளமாகிறது. இந்த சாதி ஒழிப்பு போராளி இனியன் அவர்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தின் சார்பில் வீர வணக்கம் செலுத்துவதோடு அந்த படுகொலை இதுபோன்று நடக்கக்கூடாது என எச்சரித்து இனியன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் மாவீரன் இனியன் அவர்களுடைய 13ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களையெல்லாம் உருவாக்கி இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் அவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு தெரிவித்துக் கொள்வதோடு இதுபோன்ற படுகொலைகள் டெல்டா மாவட்டத்தில் இனிமேல் நடைபெறக்கூடாது என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை சார்பில் இன்றைய இளைஞர்கள் எழுச்சி பெற வேண்டும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. தனியார் திருமண மண்டபத்தில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இரணியன் தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் தமிழினி, கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கருப்பசாமி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நினைவாள் ஜனவரி 19 தலித் மக்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த மாவீரருக்கு 23 ஆண்டு நினைவு நாள் செலுத்துகிறோம். அது மட்டுமில்லாமல் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நடத்தும் மாபெரும் கருத்தரங்கம் திட்டக்குடியில் சமூக நீதியை காக்க இன்றைய இளைஞர்கள் எழுச்சி பெற வேண்டும் இந்த தலைப்பில் நடைபெறுகிறது. தயவு செய்து 20ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் தயவு செய்து இளஞ்சிறுத்தைகள் மற்றும் கட்சியுடைய சிறுத்தைகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம்.
அது மட்டும் இல்லாமல் நம்மளெல்லாம் படுத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் வந்த இளைய அம்பேத்கர் செந்தமிழ் காவலருக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு அஞ்சா நெஞ்சனின் எங்கள் தலைவராக எங்களுக்கு கொடுத்த கடவுளுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்தரங்கத்திற்கு அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் வரவேற்கிறார், தமிழினி மாநில செயலாளர் இளஞ்சிறுத்தைகள் அவர் வரவேற்கிறார், மற்றும் மக்கள் தொண்டன் சு திருமாறன் எங்கள் அரசியல் சாணக்கியன் அவர்கள் வரவேற்கிறார், மற்றும் திருமார்பன் மற்றும் அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இங்கே வரவேற்கிறார்கள். இதற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கதிர்வனம் அவர்களும் முன்னிலை நடைபெறும். கண்டிப்பாக தயவு செய்து நகரம் ஒன்றியம் முகாம் நிர்வாகிகள் அனைவரும் எந்த ஒரு வேற்றுமை பாராமல் அவசியம் கலந்து கொள்ளுமாறு மிகப்படி கேட்டுக்கொள்கிறேன். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை இம்பீச்மெண்ட் முறையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு எடுக்கும் அனைத்து முடிவுகளும் இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது ஆகும் என தெரிவித்தார். உச்சநீதிமன்ற நிர்வாகத்தில் அரசியல் தலையீடு இருப்பதாக அச்சம் எழுந்துள்ளது என்றும், நீதியின் கடைசி அரண் இந்த பாதிப்பிற்கு ஆளாகியிருப்பது வேதனைக்குரியது என்றும் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதிகள் 4 பேர் ஊடக வெளிச்சத்தில் தமது உள்ள குமுறலை கொட்டியிருக்கிறார்கள். ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இனி மக்கள்தான் முடிவெடுக்க வேண்டும், வேறு வழியில்லை என்று அவர்கள் சொல்லுவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிரான குற்றச்சாட்டாக மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிரான குற்றச்சாட்டாக இருந்தால் அது வெறுமென நீதிமன்றத்திற்குள் நடக்கும் நிர்வாக அதிகாரங்கள் தொடர்பான மோதல் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த நீதிபதிகள் ஊடகவியலாளர்களை சந்தித்து வெளிப்படையாக ஜனநாயகத்தை பாதுகாக்க பொதுமக்களே நீங்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றவர்கள் கவலையோடு கூறியிருப்பது உச்சநீதிமன்ற நீதி நிர்வாகத்தில் அரசியல் தலையீடுகள் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான். ஆகவே நீதிக்கான கடைசி புகலிடம், நீதியின் கடைசி பாதுகாப்பு அரண், பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றத்திலேயே ஊழல் முறைகேடுகள் தலைவிரித்தாடுகின்றன, நீதி நிர்வாகத்தில் தில்லுமுள்ளுகள் நடைபெறுகின்றன என்கிறபோது இதுவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு எச்சரிக்கைதான். ஆகவேதான் ஆனந்தகுமார் ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த அமைச்சர் என்கிற முறையில், கர்நாடக பகுதியை சார்ந்தவர், தென்னிந்திய பகுதியை சார்ந்தவர், ஆகவே பாண்டிச்சேரியில் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு நடத்தியதைப் போல ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் நடத்த வேண்டும் என தீர்மானித்து இப்போது இரண்டாவதாக ஆந்திராவில் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறோம். அன்றைக்கு ஏறத்தாழ 5000 பேர் பல்வேறு அமைப்புகளிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைய இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உச்சநீதிமன்ற நீதிபதிகளால் புகாருக்கு ஆளான தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவை இம்பீச்மெண்ட் முறையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறிய கருத்து அனைவருக்கும் விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை. ஆகவே இது குறித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதிக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு தீபக் மிஸ்ரா அவர்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட்
கொண்டு வந்து அவரை விசாரிக்க வேண்டும். இல்லையேல் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க இயலாது, ஜனநாயகத்தையும் பாதுகாக்க இயலாது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் கருத்தை தனிநபர்களின் கருத்தாக கருதாமல், நீதிபதி கர்ணன் இதே போன்ற கருத்தை சொன்னபோது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர், முரட்டுத்தனமாக பேசுகிறார், சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் ஒரு தேச விரோதியை விரட்டுவது போல விரட்டி அவரை பிடித்து பொய் வழக்கிலே சிறைப்படுத்தினார்கள். நீதிபதி கர்ணன் என்ன விமர்சனங்களை வைத்தாரோ அதே விமர்சனங்களைத்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதிகள் 4 பேர் கூறியிருக்கிறார்கள். இப்போது நீதிமன்ற நிர்வாகம் என்ன செய்யப்போகிறது, அரசியல் கட்சிகள் என்ன செய்யப்போகின்றன, பிரதமர் மோடி உள்ளிட்ட ஆட்சி நிர்வாகத்தை நடத்துகிறவர்கள் ஆட்சியாளர்கள் என்ன செய்யப்போகிறார்கள் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆகவே இதை தனிநபர்களின் கருத்தாக புறக்கணித்து விடாமல் இந்திய தேசத்தின் தலைவிதியான அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க ஜனநாயக சக்திகள் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மீது இம்பீச்மெண்ட் என்கிற விசாரணை நடைமுறையை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். நாட்டில் சங் பரிவார் அமைப்புகளின் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்றும், மதவாத சக்திகளை ஒடுக்குவதற்கு ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். விஸ்வ இந்து பரிஷத் தேசிய தலைவர் தொகாடியா அவர்கள் வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அவர் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்த தலைவர்களுள் ஒருவர், நாடறிந்த தலைவர். அவரை கடத்தி போயிருக்கிறார்கள், அவருடைய உயிருக்கு ஆபத்து நேரும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் குஜராத் மாநில அரசையும் உத்தரப்பிரதேச மாநில அரசையும் தான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறார். இந்த இரண்டு மாநிலங்களிலும் பிஜேபி அரசு என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆகவே என்ன நடக்கிறது, சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்த தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்கிற நிலை இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது என்றால் நாடு எந்த திசை வழியில் போய்கொண்டிருக்கிறது என்று விளங்கவில்லை. கர்வாப்சி என்கிறார்கள், லவ் ஜிஹாத் என்கிற பெயரால் இஸ்லாமியர்களை குறிவைக்கிறார்கள், புனித பசு பாதுகாப்போம் என்கிற பெயரால் கலாச்சார படையெடுப்பு நடத்துகிறார்கள், கலாச்சாரத்தின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை திணிக்கிறார்கள். ஆகவே தேசத்தை சூழ்ந்திருக்கிற இந்த சாதியவாதத்தை மதவாதத்தை முறியடித்தாக வேண்டும், அதற்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் அணிதிரண்டாக வேண்டும் என்கிற அடிப்படையில் மனுஸ்மிருதியை இங்கே மீண்டும் நிலைநாட்ட துடிக்கிற மதவாத சக்திகளை முறியடித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற வகையில்தான் ஆந்திராவில் நாங்கள் இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கான ஹஜ் மானியம் ரத்து என்பது திட்டமிட்ட ஒடுக்குமுறை நிகழ்வாகும் என்றும், மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிப்பதுடன் இஸ்லாமியர்களுக்கு மீண்டும் மானியம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இஸ்லாமியர்களுக்கு ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்பட்டு வந்த உரிமை, அவர்களின் புனித பயணத்திற்கான மானியம், 2012 ஏதோ யாரோ ஒருவர் தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் படிப்படியாக இதனை குறைக்க வேண்டும் என்று கூறியிருப்பதாகவும், அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், பாரதிய ஜனதா கட்சியில் அமைச்சராக இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒருவரை வைத்தே
இந்த நடவடிக்கையை மோடி அரசு மேற்கொண்டிருக்கிறது. புனித பயணத்திற்கான மானியத்தை ரத்து செய்த நடவடிக்கை என்பது மீண்டும் சிறுபான்மை சமூகத்தை சீண்டி பார்க்கிற வேளை, அவர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை திட்டமிட்டே திணிக்கிற வேளை, அதனால் பெரிய சேமிப்பு நேர்ந்துவிடப்போவதில்லை. 250 கோடி ரூபாய் செலவாவதாக சொல்லப்படுகிறது. அதை சேமித்து வேறு ஏதோ சில பயன்பாடுகளுக்கு, அதுவும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு நாங்கள் செலவிடுவோம் என்று கூறுவது இன்னும் அவர்களை கொச்சைப்படுத்துகிற ஒரு நடவடிக்கை. எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நாடு விட்டு நாடு செல்லுகிற போது அவர்களின் புனித பயண செலவுகளை அரசு மானியமாக ஏற்றுக்கொள்வது அல்லது வழங்குவது என்பது எல்லோராலும் ஏற்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, கிறித்தவர்களுக்கு அப்படி அந்த சலுகையை வழங்கக்கூடாது என்று கூறவில்லை. அப்படி இருக்கிற போது இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படுகிற ஹஜ் பயணத்திற்கான மானியத் தொகையை ரத்து செய்வது என்பது அவர்களின் திட்டமிட்ட அரசியல் உள்நோக்கத்தை அம்பலப்படுத்துகிறது. ஆகவே இந்த மானியத்தை ரத்து செய்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. வழக்கம்போல புனித பயணத்திற்கான மானியத்தை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி.